பசு, யாரு வேணாலும் யார வேணாலும் காதலிக்கலாம் பசு. ஆனா இது ரெண்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் பசு. சாரி பசு, என் மனசுல நீ இல்லவே இல்ல பசு. என்ன அழுத்திட்டே போறாங்க? தம்பி, என்ன தம்பி, வசு மேடம் கண் கலங்கிட்டே போறாங்க. அவ என்ன லவ் பண்றேன்னு நேரடியா சொல்லிட்டு போறா உத்தமன். இன்னொருத்த கையால தாலி வாங்க போற நேரத்துல வசுந்தரா மேடம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போறாங்க. நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு சொல்லிட்டேன் உத்தமன். கடைசி நேரத்துல கூட வசு மேடம் மனசை திறந்து பேசிட்டு போறாங்க. நீங்க மனசை இறுக்கமா மூடிட்டீங்க போல இருக்கு. என்ன தம்பி, நான் எப்பயும் உங்களையும் வசு மேடத்தையும் சேர்த்து பேசும்போது நீங்க என்ன திட்டுவீங்க. ஆனா இப்ப என்ன திட்டம் உங்களுக்கு மனசு வரல பாத்தீங்களா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்க முகமே சொல்லுது தம்பி. தம்பி, எல்லா விதத்திலயும் உங்களுக்கு வசு மேடம் தான் பொருத்தமா இருப்பாங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா ஹார்ட் ஃப்ரெண்டு அது இதுன்னு நீங்க உங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க தம்பி. சரி, என்கிட்ட வசுந்தரா மேடம் உங்க மனசுல இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. இல்ல உத்தமன், எனக்கு வசு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது காதல் கிடையாது. சாரி உத்தமன், என் மனசுல வசு இல்லவே இல்ல. நான் எடுத்த முடிவுல இந்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு உத்தமன். எல்லாத்தையும் விட என்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய தான் வசுக்கு பார்த்திருக்கேன். என்னை விட இளமாறன் ரொம்ப ரொம்ப பொருத்தமானவர், ரொம்ப நல்லவரும் கூட உத்தமன். வசுவ ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுப்பாரு. வாழ்நாள் ஃபுல்லா உங்க மேல வச்சிருந்த காதலை மனசுலயே வச்சுக்கிட்டு இளமரம் கூட வாழ போறாங்க. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற நாலு பேரு வாழணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்காக வாழணும்னு நினைங்க தம்பி. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திரா அண்ணி, வசுவோட ஃபேமிலி எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களாமா? இதோ வராங்களே அண்ணி. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சார். எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புங்க, அங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். சரி. Thank you.
நிமிஷம், பசுவோட அம்மா அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த நேரத்துல எனக்கு இந்த விஷயங்களை பேசணும்னு தோணுது. சொல்லுங்கம்மா. திரும்ப திரும்ப நான் பல தடவை சொன்னாலும் இத சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அர்ஜுன் இந்த அளவுக்கு மாறி பொறுப்பானவனா இருக்கான்னா அதுக்கு வசுதான் காரணம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அர்ஜுன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் எதிர்பார்த்தபடியே இப்போ எல்லாமே அமைஞ்சு எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, மனசு நிறைஞ்சு போயிருக்கோம். இப்படி எல்லாம் எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்லம்மா. 10 பொருத்தம் பார்த்து 9 கோள் நிலைகளை அறிஞ்சு 8 திசைகள்ல இருந்து உறவுகளை வர வச்சு 7 அடி எடுத்து வச்சு அறுசுவை உணவு படைச்சு பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் ஓத 3 முடிச்சு போட்டு இரு மனசுகளும் சேர்றதுதான் திருமணம்னு படிச்சிருக்கேன். அது வசுவுக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருச்சு. இல்ல இல்ல, நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால நாங்க என்னைக்குமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோமா. அர்ஜுன் தம்பி இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து பார்த்து பண்ணாரு. நாங்க கேட்டுக்கிட்டோங்கிறதுக்காக மாங்கல்யம் வாங்குற பாக்கியத்தையும் எங்களுக்கே கொடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வசு கழுத்துல தாலி ஏறப்போகுது. நியாயப்படி பார்த்தா அர்ஜுன் தம்பி முன்ன நின்னு அவர் கையால தாலி எடுத்து கொடுத்துருக்கணும். அதுதான் எங்களுக்கும் திருப்தியா இருந்திருக்கும். ஆனா அதே நேரத்துல அர்ஜுன் தம்பிக்கும் கல்யாணம் இருக்கிறதால அவரால் வர முடியாது. அதனால என் பொண்ணுக்கு தாலி எடுத்து தர அவரால் முடியாது. அதனால நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறேன். சடங்குகள் சம்பிரதாயத்தை விட மனசு தான் ரொம்ப முக்கியம். அதனால மனமேடையில் நடக்க வேண்டிய சடங்கை இங்கே செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். அர்ஜுன் சார் கையால தாலி எடுத்து அதை அவர் கையாலே வசுவுக்கு கொடுக்கணும். தம்பி, மிக குறுகிய காலத்துல எங்க குடும்பம் நிறைய விஷயங்களை நல்லபடியா கடந்து வந்திருக்கு. அதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் நீங்க. உங்க கையாலே எங்க பொண்ணு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க தம்பி. தாலி கட்ட போற நேரத்துல தம்பி என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்? டேய், உன் பொண்ணு நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. ராஜாவுக்கு ராணி ஆகணும்னு நினைச்சா இப்போ மந்திரிக்கு பக்கத்துல மாலையும் கழுத்துமா நிக்கிறா. இது புரியாம நீ காமெடி பண்ணிட்டு இருக்க.
அர்ஜுன் மா தாலி கட்டற நேரத்துல நம்மளால அச்சத போட முடியாது அதனால அச்சத போட்டு வசுவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுப்பா இந்திரா அச்சதையை கொண்டு வாமா ஆ சரிங்க அண்ணி अर्जुन इंदा ஆகுது நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கும் எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புங்க வசு ஆல் தி பெஸ்ட் வசு ஆல் தி பெஸ்ட்
இந்த இலக்கியா எங்க போனா எங்க போனாலும் எங்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே இந்த ஆனந்த் பையலையும் காணோம் ஒருவேளை சோதிமணி வசுந்தராவை கடத்த பிளான் பண்ண மாதிரி ஐயோ என் இலக்கிய ஆனந்த் தூக்கிட்டு போயிட்டாளோ ஐயோ அப்படிதான் இருக்கும் என் ராசாத்தி செம்ம ஆளினி ஏன் பேத்தியாச்சே அப்படிதான் இருப்ப ஐயோ இந்த சோதிப்பைய வேற போன் ஆஃப் பண்ணியே வச்சிருக்கா ஐயோ இன்னுமாடா மூட்டையை பிரிச்சு பாக்கல முட்டா பைய முட்டா பைய அக்கா நீ கோயில கிளம்பல கோவில்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன் லெவலுக்கு என்ன விருந்தா போட போற பொங்கலும் புளியோதரையும் தான் போடுவேன் இங்க இருக்கடா காந்திமதிக்கு விருந்து வந்துட்டான் கூப்பிட இல்ல தம்பி இந்த இலக்கிய பொண்ணு எங்க போனான்னு தெரியல அதான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன் உன்கிட்ட சொல்லாம அவ எங்கேயும் போக மாட்டாளே ஆமாமா சொல்லிட்டு தான் போனா அவளுதான் போன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த லைன் போக மாட்டேங்குது நான் அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துடுற நீ கிளம்புடா ஐயோ கிளம்புடா நாங்க வந்துடுறோம் நீ கிளம்பு வரேன் வரேன் இங்க இருக்கிற வேலையில யார் பாக்குறது இவன் வேற இனியா நீ சொன்ன மாதிரியே மீனாட்சி அங்க இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு நீ உடனே கிளம்பிடு நான் அதுக்குள்ள வசுவுக்கு தாலி கட்டி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் நேரம் ஆக ஆக டென்ஷனா இருக்கு வசு அம்மா எல்லா உண்மையும் சொன்னாலும் சொல்லிடுவாங்க அதனால அவங்கள என் கண் பார்வையிலேயே வச்சுக்கணும் பாரு நான் கோவிலுக்கு போறேன் நேரம் பார்த்து யார் கண்ணிலையும் படாம எஸ்கேப் ஆயிடு நீங்க கவலைப்படாம போங்க நீங்க போய் வசு கழுத்துல தாலி கட்டுங்க நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே நடக்கும் சரி வர சரியான லூசா இருப்பான் போல இருக்கு என்ன போய் நம்புறான்